എന്റെ പകയിൽ മീറി ഒടുങ്ങുമ്പോൾ അവരറിയും ഞാൻ അവരുടെ ഒരേ ഒരു രാജാവായിരുന്നു. வெல்கம் பேக் டு ப்ளேஸ் தமிழன் சேனல். அரே யார், நீ செத்துட்டேன்னு நினைச்சேன். என்னடா நீ இப்படி பண்றேமா அப்படின்னு நிறைய பேர் காட்டா வரீங்க எனக்கு தெரியுது. ஸோ நான் வீல் வேணும்னு நினைத்தாயா அப்படின்னு டயலாக்லாம் போறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் இல்லை, ஸோ நம்ம இங்கே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறோம்னாலே அது முக்கியமான விஷயமே கிடையாது. என்ன பண்ணுறது, இருந்தாலும் என்னையே முக்கியமான விஷயங்களாம் ஹேக்கர் யார், இவன் தானா வேர்ல்டு, சாரி மன்னிக்கும், டைட்டில் மாறிடுச்சு, இந்தியாஸ் நம்பர் ஒன் ஹேக்கர். ஆ, டைட்டில் பிடிச்சோன்னா இந்தியாஸ் நம்பர் ஒன் ஹேக்கர், அவ்வளோ பெரிய ஹேக்கராக கேட்குறேன். ஆமாம், அவ்வளோ பெரிய ஹேக்கர்ப்பா. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி ஆஃப் ஹேக்கர் இருக்குமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்ல. ஸோ ஒரு நானும் சொல்லு 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். தலைவரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாரு, போயிட்டே இருக்குது. என்னடா இவன் இவ்வளோ நேரம் பேசுகிறான் அப்படின்னு நானும் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அப்புறம் விட்றோம் கம்பி கட்டுற உதயம்லாம் கதையெல்லாம் வர்ற மாதிரி ஆனால் அவ்வளோ பிரச்சனை என்னென்ன மோட்டா. சரி, நானும் காலம் வாங்கிட்டே இருந்தேன். எப்பா எப்பா போதும்ப்பா, வீட்டில் சாப்பிட கூப்பிட்றாங்கப்பா, விடுப்பாங்கிறேன், இருக்க வச்சு பிளேடு போட்டேன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னா. மயிரப்புடி, நீ பண்ணுறதுக்கு ஒன்று அசிங்கமாக திட்டோம்டா, நீ கேட்டு போகணுமா வேறு சொல்கிறியான்னு சொல்லி அவனை கை கை ஊற்றி துரத்தி விட்டோம் நாங்கள். ஏன்னா அவன் ஒரு தமிழ் பிளேயர், இத்தனைக்கு சின்ன பையன் தான், வெறும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். ஸோ அதை பண்ணது ஸோ ரொம்ப முக்கியமான. ஆனால் அந்த கிளிப்பிங்லாம் ஐயோ, ஃபோனை ரீபூட் பண்ணி தொடர்ந்துட்டேன் அவசரப்பட்டு. ஏன்னா 128 GB தான் வந்து ஸ்டோரேஜ், 127 GB 1 GB தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லுவேன். ஃபோன் செம்ம லேக் ஆகுது, லைவ் கூட போடவும் இல்லை, FFIC அந்த டோர்னமெண்ட்லாம் விளையாடவும் இல்லை, லேக் லேக் லேக். அதனால் அவசரப்பட்டு போன நேற்ற முந்தா நேற்ற தான் ரீபூட் பண்ணேன். ஸோ இப்போ எடிட்டிங் ஆப்பை கூட பசங்கள்கிட்ட பிச்சு எடுத்து எங்கெங்கன்னு கேட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். ஸோ அந்த நிலைமை கைவிட்டது. இல்லை, நான் அந்த வீடியோ கிளிப் நான் உங்களுக்கு காமித்து ப்ரூவ் பண்ணியிருப்பேன் மக்களே, இவன் ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ பண்ண முடியாமல் போய்விட்டது. ஸோ இந்தியாஸ் நம்பர் ஒன் ஹேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மோஸ்ட் ஆஃப் ஹேக்கிங் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாருமே எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமே இருக்காது. ஏன்னா தமிழ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான், ஏன்னா நீங்கள் பழகி போயிட்டீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து மறைமுகமாக அவங்க கூட தான் விளாண்டுட்ருக்குறோம், அதான் உண்மை. ஸோ நான் எல்லாருமே குறை சொல்ல கிடையாது, 100 கண்டிப்பாக ஒரு 20% 30% ஆஃப் பீப்புள்ஸ் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நார்மல் ரேங்க்டு மேட்சுக்காக இருந்தாலும் சரி, நார்மல் லீக் பிளேயராக இருந்தாலும் சரி, அவங்க கூட ஒரு ஹேக்கரை கூப்பிட்டு போயிட்டு விளாட்றாங்க. அது என்ன மயிறு, எனக்கு என்ன ஒன்றுமே புரியல, எனக்கு செம்ம காண்டாது. ஸோ நானும் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ 13,689 இருக்கும்போது நம்ம ரீஜன் போகிறதுக்கு 600 தான். ஸோ 13,600 அப்படின்னா ரீஜன் 100. ஸோ 13,999 நினைக்கிறேன், 988-598 என்ன கண்டாவியோ, என் பாயிண்ட்டே மறந்து போயிட்டேன். 13,598 பாயிண்ட் இருந்தால் நான் வந்து ரீஜன் 100. நான் 13,589 நினைக்கிறேன், எவ்வளோவிலே இருந்தேன். ஸோ அப்போ வந்து அப்பில் வந்து இந்த ஹேக்கரு இந்த இதுக்கு அப்புறம் ஒரு ஹேக்கர் வருவார், அவர் வந்து அப்பில் ஸோ வந்து நல்லா தரமாக அடித்து சம்பவம் பண்ணி விட்டாப்பில். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ஸ்குவாடை வைப் பண்ணிவிட்டு, ஸோ இதுவும் வந்து ஒரு டெய்லி ப்ளஸ் மேட்ச், டெய்லி நாங்கள் டெய்லி ப்ளஸ் தான் போட முடியும் அதுக்கப்புறம் போயிட்டு. ஏன்னா 13,200-300 ஸ்கோருக்கு போயிட்டோம்னாலே ஒரு நாளைக்கு 5 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதே பெரிய விஷயம். ஸோ கால் நாள் ஃபுல்லாக உட்காந்தாலும் தான் அந்த 5 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த 5 மேட்ச்லேயும் நாங்கள் ப்ளஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் வேறு வழியே கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன். ஸோ அவ்வளோ சுச்சுவேஷன்ஸையும் தாண்டி தான் நாங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுவோம். ஸோ இவங்க நோகாமல் இந்த மாதிரி அக்கறை போட்டு புஷ் பண்ணிட்டு போய்ட்டு ரீஜனில் உட்காந்துட்டு அப்பளே நான் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு நம்மள்கிட்ட ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கே மெசேஜ் பண்ணுவாங்க, இன்னும் வேலை போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணி வீடியோ போடுற யூடியூபர்ஸ்க்கும் சில பேர் வந்து நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை மட்டும்தான் சப்போர்ட் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் சூத்த பிடிச்சிட்டு பின்னாடி போவானுங்க. ஒரு 10,000-20,000 பேர் நம்ம மாம் இங்கே தொண்டை தண்ணி வத்திட்டு கத்திட்டு கிடப்போம், எனக்கு கையில் ரத்தம் இருந்துச்சுன்னா அதோட நான் கேம் விளாண்டு கிராண்ட் மாஸ்டர் போவோம்டா, என் கையாக இருந்தாலும் பரவாயில்லடா நம்ம போய் காட்டுவோம், நம்மளை எவனும் மதிக்க மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான், அவ்வளோதான். அங்கேயே தெளிவாலே பிடிச்சிட்டே இருக்கேன் அதான். ஏன்னா அந்த மியூசிக்லாம் போடலாம்ல அப்படின்னா போடுறதுக்கு எடிட்டிங்கு நேரம் இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். அதுவும் இல்லாமல் அந்த மியூசிக்லாம் போய் டவுன்லோட் பண்ணணும், எடிட்டிங்கே ஆப் இல்லாமல் இப்போ தான் வாங்கிட்டு வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதில் அங்கேருந்து அதெல்லாம் வேறு டெவலப் பண்ணுறது, அதனால தான் அப்படியே வீடியோ போட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு தரமான சம்பவம் செஞ்சுருப்பாப்பில் நம்ம ஹேக்கர் ஒரு பயங்கரமான ஹெட்ஷாட் போட்டிருக்காரு, ஜே ஹேக்கர் டடடடாய். ஏடாக்கா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்த சீசன் ஃபுல்லாக அவ்வளோ ஹேக்கர்ஸ் கையால் 2-3 ஹேக்கர் கையால் அடி வாங்கினேன், எனக்கு செம்ம காண்டாகி நான் கத்திரி கிடந்தேன், சுற்றிருக்கோம் பைத்தியோடு திட்டிகிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி இருந்தது, போக போக அடிவாங்க என்ன ஐயாவும் நானே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஹேக்கரு அவ்வளோ அடி, என்ன பண்ணுறது, ஒரு தடவை அடித்தா வலிக்கும், ஒரு நாளும் ஒரு வருஷம் கூட்டு போய் ஒரு வருஷம் அடிக்கிறான், எப்படி வலிக்கும், மறுத்து போச்சு, அந்த மாதிரி இருக்குது எனக்கு முடியல, அவ்வளோ சிரிப்பாக இருக்குது, ஏடாடு என்னம்மா புஷ் பண்ணுற எனக்கு முடியலைப்பா, இப்படி அடித்து அவங்களோட கிளிட் நேமையும் அவங்க நேமும் அவங்களோட யூடியூப் சேனல் நேமையும் அவங்க காப்பாற்றிக்கிட்டு அவங்க பெரிய கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துட்டு இருக்காங்க.
ஸோ சேர்க்கட்டும் சேர்க்கட்டும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாம் சுனாமியில் பிடுங்கிட்டு போகிற மாதிரி பிடுங்கிட்டு போய் நம்ம கையில் வந்து ஒழுவாதா அப்படிங்கிற மாதிரி தான். வெயிட் அ மினிட், நம்ம கையிலையா? நம்ம கையில் நான் சொன்னேன், ஆமாம் நம்ம கையில் தான் சொன்னீங்க தப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இருக்கிறவன் இல்லாதவன்கிட்டேருந்து எடுக்கிறது தான் தப்பு. ஐயோ ஆமாம், இருக்கிறவன் இல்லாதவன்கிட்ட எடுக்கிறது தான் தப்பு, இல்லாதவன் இருக்கிறவன்ட்டு எடுக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் நம்ம எடுக்கக்கூட போகிறது கிடையாது. அது எதுவும் அப்படி போகிறது நம்ம பக்கம் வந்து ஒதுங்கிட்டு போனால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க போடப்பட்டதுக்கான காரணம் இந்த இந்தியா நம்பர் ஒன் ஆக்கருங்கிற கண்டென்ட்டை தாண்டி நம்ம ஆக்டிவ் ஆகிட்டோம். ஸோ நம்மளோட பிளேஸ் தமிழ் சேனல் ஆக்டிவ் ஆகிடுச்சு. மொக்க போடுறவன் செத்துட்டான்னு நினச்சேன்டா மாப்பிள்ளை, திரும்பி எழுந்திரிச்சு வந்து நிற்கிறான், எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் இந்த மாதிரி நான் உங்களை பிரிக்க வைக்கணும். உங்களை என்னென்ன பிரிக்க வைக்கிறதுக்காக வேறு வேறு. ஸோ இந்த அண்ணாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதோ பாட்டு தான் நினச்சிட்டு அசால்ட்டாக ட்ராக் அடிச்சிடலாமே ஒன்று வச்சுட்டேன். 178 போயிடுச்சு ஷாட்டு, ஏகேல போயிடுச்சு, ஹெட் ஷாட் போயிடுச்சு. அவன் ஹெல்மெட் எடுக்கிறான் எப்படின்னு தெரியல, இறங்கினவனே அவனும் கன் எடுத்து டெக் டெக் நாங்க தான். சரி எந்த பாட்டு ப்ரோ புக்கில் அடிச்சிருப்பான், ரிவே பண்ணவாங்கன்னு சொல்லி அனீஷு சம்திங் யாரும் தான் யார் யாரும் கூட வந்தாலும் கூட வந்து போச்சு. அப்புறம் முருகேஷ் ப்ரோ கண்டிப்பாக இருப்பார், ப்ரூனோ ப்ரோ வந்திருப்பார். ஸோ வந்தாங்க, ரிவே பண்ண வந்தவங்க எல்லாரையும் தாச்சு விட்டோன்னே ப்ரூனோ அப்படியே துண்டகானா துணியகானு ஓடிடு ஓடிடுன்னு கத்துறோம். ப்ரூனோ அப்படியே ஓட்டார், எங்கள் மூணு பேரையும் முடிச்சுட்டு ஓட்டான். ஸோ நாங்கள் டேமேஜும் எடுக்கல, பெருசாக எதுவுமே பண்ணல. ஸோ அது வேறு மைனஸ் அப்படிங்கிறது கண்டிப்பான உறுதியான விஷயம். சர்வே பண்ணால் அது மைனஸ் கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரூனோ சர்வே பண்ண சொன்னோம். ஸோ நாங்கள் எந்தளவுக்கு விழிப்புணர்வோ ஒருத்தரை வந்து சர்வே பண்ணுறோமோ அதே மாதிரி நிறைய ஸ்குவாட்ஸ் வந்து அவங்கவுங்க டீம்மேட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக அவங்களும் சர்வே பண்ணாங்க. ஸோ ஸ்குவாட்ஸ் அதிகமாக இருந்தது. ரெடி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேக்ட்ரி பக்கம் போகும்போது நம்ம அண்ணத்த ஃபேக்ட்ரியில் தானே இருந்தார், ஆண்டனா வேறு காமிச்சு கொடுத்துருமா அங்கேருந்து ஆட்டோ எடுத்துன்னு அந்த வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபடி பறந்து வராது. அப்படி பறந்து வந்து இட்டாமல் இந்த கம்யூனிட்டி இவ்வளோ கெட்டு சீரழிஞ்சு கிடக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. பச்சையாகவே சொல்கிறேன், உங்களோட சேனல் நான் ஆக்ட் பண்ணிடுவேன், உங்களோட 80 level ஐடி நான் ஆக்ட் பண்ணிடுவேன், என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கடா எனக்கு ஏன் பின் பின்னாடி வந்து 1 more thing, thanks for watching, see you on next video. மறுபடியும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you on next video.